வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் எகனாமிக்ஸ்ல திட்டங்கள் பார்ட் 8. பிளேலிஸ்ட்ல திட்டங்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் இருக்கும். சோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். சஹாஜ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? சஹாஜ் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விடை வந்து புதிய எல்பிஜி இணைப்பிற்கான இணையதள வேண்டுகோளை நுகர்வோர்கள் அஞ்சல் செய்ய சஹாஜ் உதவும். அதாவது நம்ம எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சரிங்களா, ஸோ அந்த நுகர்வோர்கள் அதாவது யாருக்கு வந்து எல்பிஜி கேஸ் வேணும், புதுசாக எங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு லைன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்க வந்து அஞ்சல் செய்ய இந்த சஹாஜ் திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து உதவும் சரிங்களா. ஸோ புதிய எல்பிஜி கேஸோட இணைப்பு வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ சஹாஜ் திட்டம் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து புதிய எல்பிஜி இணைப்பிற்கான இணையதள வேண்டுகோளை நுகர்வோர்கள் அஞ்சல் செய்ய சஹாஜ் உதவும். இரண்டாவது கேள்வி, தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேசிய ஊரகங்கிறது நிறைய நிறைய திட்டங்கள் வரும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சுகாதார பணித்திட்டம் சரிங்களா. ஸோ இந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விடை 2005. ஸோ தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005. மூன்றாவது கேள்வி, தேசிய சுகாதார கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய சுகாதார கொள்கை திட்டம் கிடையாது, இது வந்து ஒரு கொள்கை சரிங்களா. ஸோ இதுவும் ஒரு திட்டம் மாதிரிதான் சரிங்களா. ஸோ தேசிய சுகாதார கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா விட 2002 சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய கல்விக் கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு விட 1986. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ தேசிய சுகாதார கொள்கை அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. ஸோ அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1986. நாலாவது கேள்வி, நிர்மல் பாரத் அபியான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? நிர்மல் பாரத் அபியான் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விடை கிராம சுகாதாரம் சரிங்களா. ஸோ நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை வந்து கிராம சுகாதாரம். ஐந்தாவது கேள்வி, கிராம கட்டமைப்பு திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கிராம கட்டமைப்பு திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விடை மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல் சரிங்களா. ஸோ மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டங்கிறது ஒரு திட்டம். ஸோ அந்த திட்டம் மூலமாக உருவாக்குன ஒரு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கிராம கட்டமைப்பு திட்டம் சரிங்களா. ஸோ கிராம கட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல். ஆறாவது கேள்வி, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் எதனுடன் தொடர்புடையது? தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விடை அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தருதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம். ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஷின் பேப்பரில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியாதப்ப கொஷினே வந்து ஒரு 2-3 டைம் நீங்கள் வாட்சிங்க அப்படின்னா ஸோ கொஷின்லேருந்தே வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்விட மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவை? ஸோ நமக்கு அடிப்படை வசதியான உணவு நீ. ஸோ இந்த அடிப்படை வசதி தான் நமக்கு மெயினாக தேவை. ஸோ அதை வந்து மேம்படுத்துகிற திட்டம் அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஸோ அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டாயம் வசதிகளை செய்து தருதல் இதுதான் சரிங்களா. ஸோ கொஷினை வச்சு ஆன்சர் சூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்போ இதில் பாருங்கள், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். ஏழாவது கேள்வி, வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா எதனுடன் தொடர்புடையது? வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா எதனுடன் தொடர்புடையது? ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ பென்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க? ஸோ வயதானவர்களுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ வயதானவர்களே நிறைய கேட்டகரி இருக்குது சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து வயதானவர்களுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா விடை
வயதானவர்களின் சமூக பாதுகாப்பு, வயதானவர்களின் சமூக பாதுகாப்பு. ஸோ வயதானவர்களோட சமூக பாதுகாப்புக்காக தான் வந்து இந்த வார் இஸ் த பென்ஷன் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. எட்டாவது கேள்வி, பிரவேசி காசூல் விகாஸ் யோஜனா எதனுடன் தொடர்புடையது? பிரவேசி காசூல் விகாஸ் யோஜனா எதனுடன் தொடர்புடையது? விடை, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுவதற்கு. ஸோ வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுவதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரவேசி காசூல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஸோ பிரவேஸ் இதுவும் கொஸ்டின் வச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து ஜனவரி 9 ஒவ்வொரு வருஷமும் கொண்டுடுவோம். ஸோ அதை பிரவேசி பாரதிய திவாஸ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரவேசிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரவேசி அப்படின்னாவே வெளிநாடு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பிரவேசி அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வேர்ட். ஸோ அதனுடைய தமிழாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களை குறிக்கிறது, சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுவதற்காக தான் இந்த திட்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது, சரிங்களா? ஸோ பிரவேசி காசூல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுவதற்காக இந்த திட்டம் வந்து உதவியாக இருக்கும்.